அன்பே சிம் டிசம்பர் 30ஆம் தேதிக்கான ப்ரோமோ வந்திருக்கு. எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு, ரொம்பவே சுவாரஸ்யமாக இருந்துச்சு. அன்பு கடைக்கு வந்து ஒருத்தவங்க வந்து ஆர்டர் வந்து கொடுக்க வராங்க, ரொம்ப பெரிய ஆர்டர் வந்து கொடுக்குறாங்க. அன்பு கடையில் வந்து அன்பு இருந்திருந்தாங்க, கீதாவும் இருந்திருந்தாங்க. சரி சார், நீங்கள் ஆர்டர் எங்கள் கடைக்கு வந்து கொடுக்க வந்தீங்க, எல்லாம் ஓகே, அட்வான்ஸ் கொடுத்தீங்கன்னா நாங்கள் பண்ணுறதுக்கு அப்போ தான் சௌரியமாக இருக்கும்னு நம்ம கீதா வந்து சொல்கிறாங்க. உங்கள் டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால தான் உங்கள் கடைக்கு வந்து நான் தேடி வந்து கொடுக்குறேன், அதுக்காக தான் எனக்கு கொஞ்சம் கன்சிடர் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க அவங்க ஆர்டர் கொடுக்குறவங்க. எப்படி சார் பண்ண முடியும், எங்களுக்கும் பெரிய ஆர்டராக இருந்தால் எங்களுக்கும் பிரச்சனை இல்லாமல் இருக்கணும்னு கீதா வந்து சொல்கிறாங்க. அதுக்கு வந்து அன்பு வந்து சொல்கிறாங்க, ஆமாம் சார் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு அன்பும் சொல்கிறாங்க. அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கணும் கொஞ்சம் ஃபோர்ஸாகவே சொல்கிறாங்க, எல்லா கடையும் விட்டுட்டு உங்களுக்கு வந்து கொடுக்குறேன், அதுவும் இவ்வளோ பெரிய ஆர்டர், உங்களுக்கு தயவு செஞ்சு பிடிக்கலன்னா சொல்லிடுங்க, நான் இப்போயே ஏஞ்சி போயிடுறேன் அப்படின்னு சொல்லி கொக்கி போடுறாங்க நம்ம அன்புகிட்டேயும் கீதா கிட்டேயும். அதுக்கு வந்து அன்பு கீதாவும் வலையில் மாட்டிட்டாங்கன்னே சொல்லிடலாம். அவங்க ரெண்டு பேரும் இந்த ப்ராஜெக்டை நாங்களே டேக் ஓவர் பண்ணிக்கிறோம், நாங்களே சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு தரோங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் அட்வான்ஸ் எதுவும் பே பண்ண வேணாம், ஃபுல் பேமெண்ட் வந்து நான் டெலிவரி பண்ணோன்னே நீங்கள் கொடுத்துருங்கன்னு சொல்கிறாங்க. சிங்கிள் பேமெண்ட்டாக நீங்கள் டெலிவரி பண்ணி முடித்தோடனே நான் கையோடு நான் கொடுத்துட்றேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சொல்லி முடித்தோடனே வந்து அந்த ஆள் வந்து வெளியில் வராங்க. வெளில வந்தோடனே அரசிக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க, மேடம் நீங்கள் எப்படி சொன்னீங்களோ அதே மாதிரி நான் சொல்லிட்டேன், அவங்களும் நம்ம வலைக்குள்ளே சிக்கிட்டாங்க, எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு இது ஒரு பெரிய அடியாக இருக்கும் அப்படின்னு வந்து அரசிக்கிட்ட சொல்கிறாங்க. உடனே ஃபோனை கட் பண்ணிடுறாங்க நம்ம அரசி. அரசி வந்து நினைக்கிறாங்க, அன்பு வசமாக மாட்டினியா, எந்த இடத்துல அடித்தா நீ மீள முடியாதுன்னு எனக்கு தெரியும், அந்த இடத்தும் பார்த்து உன்னை அடித்தனா அப்படின்னு அரசி வந்து நினைக்கிறாங்க. என்கிட்டேருந்து என் குழந்தையை பிரிக்கணும்னு ஆசைப்பட்ட இனியாவை, இப்போ உன் கடையே நான் உன்கிட்டேருந்து பிரிக்க போகிறேன், உன்னால் நம்ப முடியல, பொறுத்து இருந்துப்பார், இந்த கடை இருக்கிறனால தானே நீ இவ்வளோ பிரச்சனை வந்து தோணுது உனக்கு, இப்போ உன்னால் வாழ்க்கையே உனக்குனால நடத்த முடியாமல் வருமானமே இல்லாமல் போச்சுன்னா நீ எப்படி வந்து கல்யாணத்தை பற்றி யோசிப்பேன், என் குழந்தையை பற்றி யோசிப்பேன்னு பயங்கரமாக யோசிக்கிறாங்க நம்ம அரசி. அதோடு இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருந்தாங்க. டிவியில் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள், வேறு லெவலில் போயிட்டுருக்கு அன்பே சிங்கம் சீரியல்.